ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு பார்வையில் காஞ்சிபுரம் மாவட்டம் அத்திவரதர் கடவுளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். வீடியோவிற்கு செல்வதற்கு முன் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த அத்திவரதரை தரிசிக்க பொதுமக்களுக்கு இரண்டு முறைகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒன்று இலவச டிக்கெட், மற்றொன்று சிறப்பு வழிபாட்டிற்கான கட்டண டிக்கெட். இந்த சிறப்பு வழிபாட்டிற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கு 500 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் அனைவரும் மறக்காமல் தங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துச் சென்றால் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எண்ணற்ற இந்து கோவில்கள் உள்ளது. அவற்றில் மிகவும் பிரபலமான கோவில் இந்த வரதராஜ பெருமாள் கோவில். காஞ்சி வரதராஜர் என்றால் அனைவருக்கும் தெரியும். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலுக்கு நகர பேருந்துகளும் ஆட்டோக்களும் ஷேர் ஆட்டோக்களும் இயக்கப்படுகின்றன. மேலும் சென்னையிலிருந்து ரயில்களும் இயக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரதராஜ பெருமாள் கோவிலின் பெருமையை மேலும் பிரபலப்படுத்தும் விதமாக உருவெடுத்திருக்கும் கடவுள்தான் இந்த அத்தி வரதர். அத்தி என்றால் அத்திமரம், வரதர் என்றால் வரதராஜ பெருமாள். அத்தி மரத்தால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள் என்பதால் இந்த கடவுளுக்கு அத்தி வரதர் என்று பெயர் வந்தது. பெருமாளுக்கு வரதர் என்று பெயர் வர காரணம் என்ன என்று உங்களுக்கு கேள்விகள் எழலாம். இதோ அதற்கான விடை. ஒருமுறை ஆதியில் சிருஷ்டியை மேற்கொண்ட பிரம்மதேவர் தனது காரியம் சிறப்பாக நடைபெற வேண்டி காஞ்சிபுரத்தில் ஒரு யாகத்தை வளர்த்தார். ஆனால் இந்த யாகத்தை வளர்க்கும் விஷயத்தை பற்றிய செய்தியை சரஸ்வதி தேவிக்கு தெரியப்படுத்த தவறினார் பிரம்மதேவர். இதனால் பிரம்மதேவர் மேல் கோபப்பட்ட சரஸ்வதி தேவி யாகத்திற்கும் வரவில்லை. அதே நேரத்தில் சரஸ்வதி தேவி வரவில்லை என்றால் பிரம்மதேவரின் யாகம் பூர்த்தியடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு பதிலாக காயத்ரி தேவி மற்றும் சாவித்ரி தேவி ஆகியோரின் துணையுடன் யாகத்தை தொடங்கினார். இதனால் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மதேவரின் யாகசாலையை அழிக்க வேகவதி என்னும் ஆறாக உருமாறி வெள்ளப் பெருக்கெடுத்து ஓடி வந்தார். இதை தனது ஞானத்தால் அறிந்து கொண்ட திருமால் பிரம்மதேவரின் யாகத்தை பாதுகாக்க வேகவதி நதிக்கு நடுவே சயனக்கோலம் கொண்டார். இதனால் சாந்தமான சரஸ்வதி தேவி பிரம்மதேவரின் யாகத்தை கெடுக்காமல் தனது பாதையை மாற்றிக்கொண்டார். இதனால் பிரம்மதேவரின் யாகமும் நிறைவு பெற்றது. இதனால் பிரம்மா மற்றும் பல தேவர்களும் பெருமாளை வணங்கி வரங்களையும் கேட்டு பெற்றனர். அவர்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் பெருமாள் கொடுத்ததால் அன்றிருந்து அவர் வரதர் என்று அழைக்கப்பட்டார். பொதுவாக சிலைகள் என்றாலே கற்களால் தானே செய்வார்கள், எதற்காக அத்தி மரத்தால் செய்தார்கள் என்று உங்கள் மனதில் கேள்விகள் எழலாம். இதோ அதற்கான விடை. அந்த காலகட்டத்தில் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தேவர்கள் அனைவருக்கும் புண்ணியக்கோடி விமானத்தில் சங்கு, சக்கரம், கதை ஆகியவற்றை தாங்கியபடி திருக்கோலத்தில் காட்சியளித்தார் பெருமாள். இதனால் அந்த நாளில் தனக்கு தரிசனம் அளித்த பெருமாளின் திரு உருவத்தை அத்தி மரத்தில் வடித்து வழிபட்டார் பிரம்மதேவர். இப்படித்தான் அத்தி மரம் மூலம் வரதராஜ பெருமாள் சிலை உருவாக்கப்பட்டது. தேவர்களுக்கும் பிரம்மாவிற்கும் வரங்களை கொடுத்ததால் வரதர் என்றும், பிரமாவால் அத்திமரத்தால் செய்யப்பட்டதால் அத்திவரதர் என்றும் பெயர் பெற்ற அத்திவரதரை எதற்காக நீருக்கடியில் 40 வருடங்கள் வைக்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றலாம். ஆனால் காரணம், அத்திமரம் நீரிலேயே இருந்தால்தான் அதன் வீரியம் அதிகமாகி உடையாமல் 100 ஆண்டுகள் உறுதியாக இருக்கும். இது அறிவியல் உண்மை. இருந்தாலும் இதற்கான முக்கிய காரணத்தை இப்போது பார்க்கலாம். ஒருமுறை பிரம்மதேவர் தான் உருவாக்கிய அத்திவரதர் சிலையை வைத்து ஒரு யாகத்தை மேற்கொண்டார். அப்போது யாகத்தால் ஏற்பட்ட தீயினால் அத்திவரதர் பின்னப்பட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரம்மதேவர் வேறு வடிவத்தில் மறுபடியும் பெருமாள் சிலையை உருவாக்க முடியாமல் தவித்து பின்னர் உடனடியாக திருமாலை வேண்டினார். அப்போது திருமால் பிரம்மதேவரிடம்,
அத்திவரதரை நூற்றுக்கால் மண்டபத்தின் வடக்கில் உள்ள இரண்டு திருக்குளங்களில், தென் திசையில் உள்ள நீராளி மண்டபத்திற்கு கீழே உள்ள மற்றொரு மண்டபத்தில் வெள்ளி பேழையில் சயன கோலத்தில் வைக்க சொன்னார். மேலும் யாகத்தினால் உஷ்ணமான பெருமாள் கலியுகம் முழுக்க இந்த அமிர்தசரஸ் எனும் ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்தில் குளிர்ந்த நிலையில் இருப்பார் என்றும், இதனால் எந்த காலத்திலும் இந்த குளம் வற்றாது என்றும் திருமால் பிரம்மதேவருக்கு அறிவுரை வழங்கினார். திருமாலின் அறிவுரைப்படி பிரம்மதேவர் பெருமாளின் சிலையை குளத்தில் உள்ள நீருக்கடையில் வைத்தார். அப்போது பிரம்மதேவருக்கு பெருமாள் ஒரு கட்டளையிட்டார். அதாவது, யாகத்தால் ஏற்பட்ட தீயினால் உஷ்ணப்பட்டதால் தான் நீருக்கடியில் அரித்துயலில் இருக்கிறேன் என்றும், தன்னை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியே எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இதனால் பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் அத்திவரதரை 40 வருடங்களுக்கு ஒரு முறை குளத்தில் உள்ள நீரையெல்லாம் வெளியேற்றிவிட்டு, பின்னர் சிலையை 48 நாட்கள் வழிபட்டு, பின்னர் மறுபடியும் அதே குளத்தில் வைத்து நீரால் மறுபடியும் நிரப்பி வழிபட்டு வந்தனர். இப்படித்தான் அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீருக்கடியில் வைத்து மறைத்து பின் வெளியே எடுக்கப்படுகிறார். ஆனால் தற்போது பரவலாக ஒரு மாறுபட்ட கருத்து சிலரால் பரப்பப்பட்டு வருகிறது. அதாவது, அந்த காலகட்டங்களில் முகலாயர்கள் நம் நாட்டை ஆண்டபோது அவர்கள் இந்துக்களுக்கும் இந்து சிலைகளுக்கும் எதிராக செயல்பட்டார்கள் என்றும், இந்து சிலைகளை எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் அதை உடைக்க நினைத்தார்கள் என்றும், அவர்களிடமிருந்து பாதுகாக்கவே இந்த அத்திவரதர் சிலை நீருக்கடியில் மறைத்து வைக்கப்பட்டது என்றும் கூறி வருகிறார்கள். இது முழுக்க முழுக்க வதந்தி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். பொதுவாக கடவுளை வழிபடும் போது அதற்கென சில சாஸ்திர சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் ஐதீகமும் உண்டு. அந்த வகையில் இந்த ஆதிமூர்த்தியான அத்திவரதரை நாம் எப்படி வழிபட்டால் நமக்கு நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கும்? இதோ அதற்கான பதில். நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை காட்சியளிக்கும் அத்திவரதர் இதற்கு முன்பு 1939 மற்றும் 1979 பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதற்கு பிறகு தற்போது 2019 ஜூலை 1 முதல் காட்சியளித்து வருகிறார். சுமார் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தரிசனம் கொடுக்கும் இந்த அத்திவரதர் முதல் 24 நாட்கள் சயன கோலத்திலும், அடுத்த 24 நாட்களுக்கு நின்ற கோலத்திலும் காட்சியளிப்பார். பெருமாளின் இந்த இரு கோலங்களையும் பார்க்கும் மக்களுக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்வுகளும் மோட்சமும் கிடைக்கும் என்று சொல்கிறது ஐதீகம். காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் உற்சவ திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த திருவிழாவில் கருட சேவையும் தேரும் பிரபலமான ஒன்றாகும். பெருமாள் பக்தர்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடலை தினமும் பாடி வர வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற முடியும். இந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள மண்டபம் 8 வரிசைகளில் வரிசைக்கு 12 தூண்கள் வீதம், 96 சிற்பக்கலை மிக்க ஒரே கல்லாலான தூண்கள் நிறைந்த மண்டபம் என்பது கூடுதல் தகவல். மேலும் இதற்குள் உள்ள சிறிய 4 தூண் கொண்ட மண்டபத்தையும் சேர்த்து 100 கால் மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மண்டபத்தின் 4 மூலைகளில் தொங்கும் சங்கிலிகள் கற்களால் உருவாக்கப்பட்டது என்பது அதிசயம் மற்றும் ஆச்சரியமான உண்மை. மறுபடியும் சொல்கிறோம், இந்த மண்டபத்தின் 4 மூலைகளில் தொங்கும் சங்கிலிகள் கற்களால் உருவாக்கப்பட்டது என்பது அதிசயம் மற்றும் ஆச்சரியமான உண்மை. இதை எப்படி கற்களால் செய்திருக்க முடியும் என்று பல சிற்பிகள் இன்று வரை விடை தெரியாமல் வியப்பில் ஆழ்ந்து வருகின்றனர். மேலும் பெருமாளை காண்பதற்கு 24 படிகள் ஏறி சென்று வணங்கி வெளியே வரும்போது அருகே காணப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன 2 பல்லிகள் மிகவும் பிரபலமானவை. எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அனைவரும் ஒரு முறையாவது சென்று வாருங்கள். அப்படி சென்று விட்டால் உங்கள் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் நிலைக்கும். நன்றி, வணக்கம்.